எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைய தினம் பிப்ரவரி மாதம் 17 2021 ஆண்டு புதன்கிழமை திருநாளில் வர இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முகூர்த்த காலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முகூர்த்த காலத்தில் உங்களுடைய பணப்பிரச்சனை அத்துணையும் தீரப்போகிறது, அத்துணை விதமான கடன் பிரச்சனையும் தீரப்போகிறது, உங்களுடைய வாழ்வே தலைகீழாக மாறப்போகிறது அப்படின்னு ஐயம் ஏதுமே இல்லை. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு காலமாங்க இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆமாம், இதன் பெயர் பார்த்தீங்கன்னா மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறது. நம்மளோட சேனல்லையே பல பதிவுகளில் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம். பணப்பிரச்சனை முற்றிலும் தீருவதற்கு சித்தர்களால் கூறப்பட்ட ரகசியமான ஒரு முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்தில். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நிச்சயமாலும் பணப்பிரச்சனை தீர்ந்துடுமா இந்த மைத்ரேய முகூர்த்த காலத்தை பயன்படுத்தினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவ ரீதியாகவும் சொல்கிறேன், நான் வந்து மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன், இந்த முகூர்த்தத்தில் உங்களோட கடன் தொகையிலிருந்து ஒரு சிறு அளவிலான அசல் தொகையை திருப்பி கொடுங்க கடன் வாங்கியவரிடத்துல அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பேச்சுக்கு ஒரு சிறிய ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுட்டு சில நண்பர்கள்லாம் நம்ம சொல்கிற மாதிரி ரிட்டர்ன் மணியை வந்து செலுத்துவாங்க. அப்படி செலுத்துகிறவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல முறையில் எங்களோட கடன் பிரச்சனையெல்லாம் அடையுதுங்க, நீங்கள் சொன்ன அந்த காலத்தில் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணோம், அதுக்கப்புறம் பின்னாடி வர எல்லா நாளுமே சீக்கிரம் சீக்கிரமாக கடன் அடைவதற்கு உண்டான ஒரு அனுகூலம் ஏற்படுதுங்க, எங்களோட பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க, நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் நல்லா சிறப்பாகுதுங்க, பணம் வராதுன்னு நினச்ச இடங்கள்லாம் பணம் வருதுங்க, அந்த கடனை அடைப்பதற்குண்டான நிறைய வழிகள் எங்களுக்கு தெரியுதுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதே ஒரு விஷயத்தை தான் சித்தர்களும் சொல்கிறாங்க. பணப்பிரச்சனை, அது கோடிக்கணக்கான அளவிலான பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே தீரும் இந்த ஒரு அற்புதமான முகூர்த்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா. இந்த மைத்ரேய முகூர்த்த காலம் மாதத்திற்கு ஒரு முறை வரும், இரண்டு முறை வரும், மூன்று முறை, நான்கு முறைன்ட்டு வரும், இத்தனை முறை தான் வரும்னு கணக்கிடலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேரமும் கணக்கிடலை, காலை வேலை, மதிய வேலை, இரவு வேலை அப்படின்ட்டு எந்த டைமில் வேணாலும் வரும். இந்த நேரம் தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும், ஏன்னா இரவு நேரத்தில் மைத்ரேய முகூர்த்தம் வருது அல்லது விடியற் காலையில் வருது அப்படின்னு சொல்கிறச்சே, நம்ம அந்த சமயத்தில் நம்மளுடைய கடன் தொகையில் எந்த விதமான பணத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா அது காலை டைமு, ஈவினிங் டைமு, அதே மாதிரி ராத்திரி நேரம் அப்படிங்கிறதுனால கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் பணத்தினை திருப்பி கொடுப்பதற்கு ஒரு உகந்த நேரம் அப்படின்னு சொல்கிறச்சு, காலையில் 10 மணியிலிருந்து ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணி வரைக்கும் இருந்ததுன்னா நிச்சயமாக நம்மளோட கடன் தொகையை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அந்த வகையில் இந்த முகூர்த்த காலம், அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் வர இந்த முகூர்த்தம் அமையுது, ஃபஸ்ட்டு ப்ளஸ். ரெண்டாவது ப்ளஸ், புதன்கிழமை வருது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, புதன்கிழமை அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு அனுகூலமான நாள். புதன்கிழமையில் தங்கம் வாங்குவது, அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்களை வந்து தொடங்குவது, அதே நேரத்தில் நல்ல காரியங்கள், சுப நிகழ்வுகளை ஆரம்பிப்பது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் தாராளமாக செய்யலாம். பணம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் புதன்கிழமையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த வகையில் பார்த்தோம்னா, இந்த பிப்ரவரி மாதம் 17 2021 புதன்கிழமை காலை 10:32 முதல் மதியம் 12:32 வரை இந்த இடைப்பட்ட 2 மணி நேரமும் மைத்ரேய முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடைப்பட்ட 2 hours நீங்கள் தயவு செய்து தவற விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய கடன் தொகையை யார் இடத்துல வாங்கினீங்களோ அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அற்புதமான வகையில் அந்த கடனை முழுமையாக அடைத்து விடுங்கள். சில பேர் கேட்பீங்க, எந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணணும், இதனோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்லாம் கேட்பீங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் எவ்வளோ ரூபா கடன் வாங்கியிருந்தாலும் சரிங்க, நீங்கள் இப்போ ₹1,00,000 வாங்கியிருக்கீங்கன்னா அந்த ₹1,00,000 வட்டியை நீங்கள் இந்த நாளில் போயிட்டு கொடுக்கக்கூடாது, இந்த நேரத்தில் போயிட்டு கொடுக்கக்கூடாது. அதில் அசலில் இருந்து ஒரு சின்ன தொகை, அது ஒரு 2,000 ரூபாய் இருந்தாலும் ஓகே, நீங்கள் அந்த கடன் வாங்குறவங்கிட்டே சொல்லலாம், சார் இருந்தாங்க ₹1,000, இதை நீங்கள் அசலில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நிச்சயமாலும்
நீங்க வாங்கின அந்த கடன் தொகை விரைவாக அடைபடும். சீக்கிரமாக அடைபடுறதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. சில பேர் கேட்பாங்க, கடன் யார் பெற்றாரோ அவங்க தான் இதை ரிட்டர்ன் பண்ணுமா? இப்போது வீட்டில் வந்து கணவன் கடன் வாங்கியிருக்கிறாரு, அவர் ஃபாரினில் இருக்காரு, வெளியூரில் இருக்காரு, மனைவி வந்து கடன் வாங்கி ஒரு இடத்துல ரிட்டர்ன் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம், எந்த தவறுமே கிடையாது. இதில் இருக்கிற சூட்சமம் என்னென்னா, கடன் தொகையில் ஒரு சிறு தொகையை இந்த மைத்ரேய முகூர்த்த காலத்தில் நாம் கடன் வாங்கியவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அவ்வளவுதான், ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு இதை சொல்லலாம். இப்படி பண்ணுறச்சே என்ன ஆகும்னா, கடன் விரைவாக அடைபடும், விரைவாக அடைபடும். அதில் ஒரு துளி அளவிற்கு கூட ஐயமில்லை. இப்படி கடன் விரைவாக அடைபட்டது அப்படின்னு சொன்னால் மனதுக்கு ஒரு ரிலாக்ஸ், மனமானது தெளிவடையும். அதே நேரத்தில் உங்களுடைய வியாபாரம், தொழில், இது எல்லாமே நல்ல முறையில் நடக்கும் பொழுது, உங்களோட வேலை நல்லா போகிறதுனால பணம் அதிகமாக சேரும். இந்த பணம் சம்பந்தப்பட்ட அத்துணை விதமான விஷயங்களும் முற்றிலுமாக தீர்ந்து பணம் உங்களிடத்தில் அதிகப்படியான அளவுக்கு பெருகிடும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. ஸோ பணம் உங்களிடத்தில் சேர வேண்டும், இந்த கடன் பிரச்சனை முற்றிலுமாக ஒழிய வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையே ஒளிமயமாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னால் மைத்ரேய முகூர்த்த காலத்தை மறந்தும் தவற விடாதீர்கள். இது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை 10:32 முதல் மதியம் 12:32 வரை இடைப்பட்ட இந்த 2 மணி நேர பொக்கிஷமான நேரம் அப்படிங்கிறதுல ஐயமில்லை. யாரும் மறந்தும் இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள், முழு கடனையும் அடைத்து விடுங்கள். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள நற்பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.